விவசாயிகள் வைத்து வந்த கோரிக்கை தனி நிதிநிலை அறிக்கை. அந்த தனி நிதிநிலை அறிக்கைக்கு இந்திய வரலாற்றில் மூன்றாவது சட்டமன்றமாக தனி நிதிநிலை அறிக்கையை நிறைவேற்றி தந்திருக்கிற தமிழக அரசுக்கு நலம் பாரம்பரிய விவசாய அறக்கட்டளை சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு இயற்கை விவசாயம் என்பதை அரசாங்கம் கண்டுகொள்ளப்படாமலே இருந்தது. இதனால் வரையிலும் இப்போது நம்மாழ்வார் பெயரில் இயற்கை விவசாய மையம், நம்முடைய நெல் ஜெயராமன் அவர்கள் பெயரால் பாரம்பரிய விதைகள் சேகரிப்பு மையம், இயற்கை விவசாய பயன்பாட்டை அதிகரிப்பது, இப்படி பல திட்டங்களை இந்த தமிழக அரசு அறிவித்திருக்கின்றது. அதற்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் சீர்காழி நலம் பாரம்பரிய விவசாய அறக்கட்டளை சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சீர்காழியிலே நூலக தந்தை அரங்கநாதன் பெயரால் ஒரு நூலகம் அமைக்க வேண்டும் என்பதும் நலம் பாரம்பரிய அமைப்பு உட்பட சேவை சங்கங்கள் உட்பட பலருடைய கோரிக்கையாக பல்லாண்டு காலமாக இருந்து வந்திருக்கிறது. அதனை நடப்பு கூட்டத்தொடரிலேயே தனது கருத்தாக பேசிய நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அதற்கான வாய்ப்பினை சீர்காழிக்கு பெற்று தந்திருக்கிறார். அதற்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்களிடம் நலம் பாரம்பரிய அறக்கட்டளை சார்பாக ஒரு கோரிக்கையை வைக்கின்றோம். சீர்காழியிலே இயற்கை வேளாண் விஞ்ஞானி ஐயா நம்மாழ்வார் அவர்களுக்கும் நம்முடைய பாரம்பரிய நெல் ரகங்களை சேகரித்து இந்த உலகத்திற்கு மீட்டு தந்திருக்கிற நெல் ஜெயராமன் அவர்களுக்கும் சிலை வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்குரிய இடத்தை இங்கே இருக்கின்ற நம்முடைய கோட்டாட்சியர் அவர்கள் இருக்கின்றார்கள், வட்டாட்சியர் இருக்கின்றார்கள், சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள். இந்த மேடையிலே அறிவித்தால் கூட, இடத்தை ஒதுக்கி தந்து அறிவித்தால் கூட நாங்கள் மகிழ்வோம். இல்லாவிட்டாலும் அதற்கான ஆவணம் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை இங்கே வாழ்த்துறை வழங்க அழைக்கின்றோம். சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நலம் பாரம்பரிய விவசாய அறக்கட்டளையின் சார்பில் நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து நல்ல கருத்துக்களை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய இயற்கை மருத்துவர் மற்றும் யோகா மருத்துவர் மரியாதைக்குரிய மருத்துவர் சித்தர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இயற்கை வேளாண் விவசாயி அன்பிற்குரிய இந்த நிகழ்ச்சிய அமைப்பினுடைய தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் சுதாகர் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நல்ல சோறு ராஜ முருகன் அவர்களே, மரபு விதை சேகரிப்பாளர் காரைக்கால் பாஸ்கரன் அவர்களே, கோட்டாட்சியர் அவர்களே, வட்டாட்சியர் அவர்களே, ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி மைய பேராசிரியர் ராஜு அவர்களே, இயற்கை முன்னோடி விவசாயி ஆலமுடி பெருமாள் அவர்களே, விவேகானந்தா பள்ளியினுடைய தாளாரன் மரியாதைக்குரிய திருவாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களே, பரஞ்சோதி ஜுவல்லரியினுடைய உரிமையாளர் முத்து கருப்பன் அவர்களே, சாய்ராம் பள்ளியினுடைய தாளாளர் ராஜா அவர்களே, ரோட்டரி சங்க நிர்வாகிகளே, சபாநாயகர் முதலியார் இந்து மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே, அதனுடைய தாளாளர் மரியாதைக்குரிய தம்பி ஆனந்தன் அவர்களே, பள்ளி நிர்வாகிகளே, திருவெண்காடு காசிராமன் அவர்களே, நிகழ்ச்சியிலே வருகை தந்திருக்கக்கூடிய காவல்துறை துணை கண்காணிப்பாளர் லா மேக் அவர்களே, நகராட்சி ஆணையர் அவர்களே, வழக்கறிஞர் சுந்தரையா அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்று இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளை சார்ந்த நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்து சுருக்கமாக என்னுடைய கருத்துக்களை சொல்லி விடைபெற விரும்புகின்றேன். என்னோடு வருகை தந்திருக்கக்கூடிய நகர கழக செயலாளர் சுப்பராயன், ஒன்றிய கழக செயலாளர் ஏஜிஜே பிரபாகரன் ஆகியோர்களுக்கும் எனது வணக்கத்தை சொல்லி ஒரு சிறிய கருத்துக்களை மட்டும் சொல்லி விடைபெற விரும்புகின்றேன். இது ஒரு நல்ல நிகழ்ச்சி, அதுவும் மரியாதைக்குரிய மருத்துவர் இயற்கை மருத்துவர் சித்தர் அவர்கள் கலந்து கொள்கிற நிகழ்ச்சி என்று சொன்னால் எனக்கு மிகவும் பிடித்தமானது. நான் ஒரு கடந்த ஒரு நான் ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாலே ரோட்டரி சங்கத்தின் சார்பிலே நம்முடைய தென்பாதி ராஜேஸ்வரி மண்டபத்திலே மரியாதைக்குரிய என்ஜினியர் பொறியாளர்
சுப்பிரமணியன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தார். அவர் புதிய பொறுப்பேற்கும் பொழுது அந்த நிகழ்ச்சியில நான் எனக்கும் அழைப்பு விடுத்திருந்தார்கள். நான் அவருக்கு சால்வை அணித்து மரியாதை செலுத்துவதற்காக நான் சென்றிருந்தேன். அப்பொழுது நம்முடைய இயற்கை மருத்துவ சித்தர் அவர்கள் உரையாற்றி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நிறைய கருத்துக்களை சொல்லிக்கொண்டே வந்தார்கள். அவர் சொல்லுகிற கருத்தை எல்லாம் நான் உள்வாங்கினால் நாம் நோயற்ற வாழ்வை நிச்சயமாக வாழ முடியும். அந்த அளவுக்கு நிறைய கருத்துக்கள் அவரிடத்தில் இருக்கிறது. அதில் சின்ன உதாரணமாக நான் அமர்ந்திருந்த போது நம்முடைய குழந்தை மருத்துவர் கொள்ளிடம் மருத்துவர் முருகேசன் கூட அதில் உட்கார்ந்திருந்தார். அவர் எதிரிலே சவால் விடுகிறார் முருகேசன், டாக்டர் முருகேசன் அவர்களுக்கு. யோ என் எதிரிலே முருகேசன் டாக்டர் உட்கார்ந்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், நான் இந்த பொருளை சொல்லி இதை சாப்பிடுங்கள், கேன்சர் வராது, புற்றுநோய் வராது என்று சொல்கிறேன். ஆனால் கேன்சர் வந்த பிறகு டாக்டர்களாலே காப்பாற்ற முடியாத நிலைக்கு நாம் ஆளாகிறோம். அந்த அளவுக்கு அவர் சொல்லும் பொழுது கருப்பு பழங்களை சொல்லுங்கள் என்று வினாவை நம்முடைய பக்கத்திலே தொடுத்தார்கள் மருத்துவர் அவர்கள். அதிலே நான் சொன்னேன் நாகப்பழம் என்று சொன்னேன். அதையும் சாப்பிடலாம், திராட்சை பழம் அதுவும் சாப்பிடலாம் அப்படின்னு அவர் ஒன்று ஒன்றாக கருப்பு பழங்களை மட்டுமே குறிப்பிட்டு சொல்லிட்டு இருந்தார்கள். அப்பொழுது எனக்கு சாதாரணமாக அந்த 6.5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வந்து வீசிங் ட்ரபிள் இருக்கும். ஆனால் நம்முடைய இந்த கருத்துக்களை எல்லாம் சொன்னதற்கு பிறகு அவருடைய அலைபேசி எண்ணை நான் பெற்று கடந்த 6.5 ஆண்டுகளாக அவரிடத்திலே நான் சிகிச்சை பெற்று இன்னைக்கு வீசிங் என்பதே எனக்கு இல்லை. 2 வேளை காலையிலே எனக்கு பழம், காலையிலே எனக்கு உணவு பழம், இரவிலே எனக்கு உணவு பழம், உணவு பழம், மதியத்திலே மட்டும்தான் கவினி அரிசி கஞ்சியை உடைத்து சமயத்தில் அதை பொங்கல் போல செய்து கொடுத்து குழம்பு போட்டு எனக்கு கொடுப்பார்கள். காய்கறி கூட்டு பொரியல் இது ஒவ்வொரு நாளும் உண்டு. இது போல 1 வேளை மட்டும்தான் எனக்கு அந்த உணவு, மீதி 2 வேளையும் பழங்கள் மட்டுமே சாப்பிடுகிறேன். நன்றாக இருக்கிறேன். நான் 52 வயதில் 2006 நான் தேர்தல் நின்ற போது என்னுடைய உடம்பிலே கைகால் தேர்தலில் பிரச்சாரம் செல்கிற பொழுதெல்லாம் எப்போ கை கால் இதெல்லாம் வீங்கிடும். ஆனால் இந்த முறை நான் 67 வயதிலே 3வது முறையாக தேர்தலில் நின்ற போது எனக்கு கை காலிலே வலி இல்லை, கால் வீக்கம் இல்லை. எல்லோரும் போல 20 வயது இளைஞரை போன்று எல்லா இடத்துக்கும் சென்றேன், எல்லா இடத்துக்கும் பிரச்சாரம் சென்றேன். அந்த அளவுக்கு என்னை சரியாக பாதுகாத்து வருவர் டாக்டர் சித்தர் அவர்கள். அவருடைய பிள்ளையும் இயற்கை மருத்துவர் அரவிந்தன், அவருடைய மருமகளும் இயற்கை மருத்துவர். அவர்கள் 3 பேரும் சேர்ந்துதான் இந்த இயற்கை மருத்துவத்தை, அதுவும் இயற்கை உணவு தான் மருத்துவம், வேற எதுவுமே கிடையாது, மாத்திரை மருந்தே கிடையாது, அந்த அளவுக்கு சிறப்பாக செய்கிறார்கள். அவர்களை ஆண்டுதோறும் இல்லாமட்டால் கூட ஏதாவது ஒரு ஆண்டு விட்டு 1 ஆண்டாவது அழைத்து இது போன்ற நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ள செய்வது நம்முடைய மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதை சுதாகர் அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த அமைப்பை பொறுத்தவரை நிறைய நம்முடைய தமிழக அரசு சிறப்பான நம்முடைய இயற்கை பாரம்பரிய உணவுக்காக எவ்வளவு செலவு பண்ண முடியுமோ அவ்வளவு செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்முடைய வேளாண் உழவுத்துறை அமைச்சர் இன்றைக்கையும் நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு MR.K. பன்னீர்செல்வம் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதில் நிறைய நமக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். எல்லா அமைப்புகளையும் அவர்கள் கூப்பிட்டு பேசி அழைத்து பேசி உங்களுக்கு என்னவெல்லாம் அரசாங்கம் சலுகை காட்ட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இவர்களும் அவர்களை நம்முடைய அமைப்பை சேர்ந்த அறக்கட்டளை சேர்ந்தவர்கள் கூட நான் அழைத்து சென்று அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி கருத்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறார்கள். அரிசியெல்லாம் கொண்டாந்து கொடுத்தார்கள். எனவே இந்த அமைப்பை பொறுத்தவரை சிறப்பாக செயல்படுகிறது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொள்ளுகிற முயற்சி இந்த மக்களை காப்பாற்றுகிற முயற்சி என்பதிலே அடையாளமாக சொல்லி இந்த அளவுக்கு என்னுடைய கருத்துக்களை பதிய வைத்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நலம்